கோபி விஷயத்துல மத்தவங்க என்ன பேசினாலோ அத பத்தி நான் கவலைப்படல. நீங்க ஏதாவது சொல்லிட்டா அதை என்னால தாங்க முடியாதுங்க. இப்படி வாங்க, இத அங்க வைங்க. இப்படி வாணே, இத இங்க வைணே. கனெக்ஷன்லாம் கரெக்ட்டா கொடுங்கனே. ஆ சரிங்க. சார் டிவி எங்க வைக்கீங்க? டிவி அங்க வைங்க. வச்சாச்சுங்களா? எல்லாரும் ஓன வந்துடுங்க. இப்போ ஓன வந்துடுவார். அப்படி இல்லைனா இப்படி. ஆ குட் மார்னிங். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கனடா மாதிரியே இங்கேயும் காலையிலேயே என்னை போக்க முக்கியமான விஐபிஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு நானே உங்களுக்கு கூப்பிடுறேன். ஓகே. என்ன ஓன உங்களுக்குலாம் சார்? ஏசியும் டிவியும் ஃபிட் பண்ணதுக்கு பணம் வரணும் சார். எவ்வளோ? 38,000 சார். ஜஸ்ட் 38,000? டிப்ஸ் சேர்த்து 40,000 தரேன், வாங்கிட்டு போ. யோ பி என்ன ஸ்மார்ட்டாக டை கட்டிட்டு இருக்க, நீ அப்படி கை கட்டிட்டு நிற்கிற, பெண்ணை கொடு. நெக்ஸ்ட் சார், நான் ஃப்ரிட்ஜ் கொண்டு வந்து வச்சிருக்கேன், அதுக்கு 12,000 தரணும். 12,000? எஸ் சார். இந்தியாவில் ரொம்ப சீப்பாக இருக்கு எல்லாமே. நெக்ஸ்ட். தேங்க்யூ சார். சார் கம்ப்யூட்டர் செட் பண்ணதுக்கு 40,000, நீங்க உட்கார்ந்திருக்க சோபாக்கு 10,000, மொத்தம் 50,000 ஆகுது சார். உங்க கம்பெனி சோஃபால நான் உட்கார்ந்ததுக்கு உங்க கம்பெனி தான் எனக்கு பணம் தரணும். இருந்தாலும் பெருந்தன்மையா நான் உனக்கு தரேன். இதெல்லாம் பேங்க்ல போட தெரியும்ல? தெரியும் சார். நெக்ஸ்ட் வா பாப்பலாம். ஏன் சார், எல்லாத்துக்கும் செக் போட்டு பறக்க பறக்க கிழிச்சு கொடுத்தீங்களே, செக்கெல்லாம் பாஸ் ஆகுமா? இது சாரி பியே, செக்கை கிழிச்சு கொடுக்கறது மட்டும்தான் நம்மளோட வேலை. அது பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா இதை பற்றிலாம் நம்ம கவலைப்படக்கூடாது. அப்படி செக் பாஸ் ஆகலை அவனுங்கெல்லாம் நம்மளை செக் மாடு மாதிரி சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பானுங்கல்ல, அதான்டா நமக்கு வந்தா. ஒரு வேளை நமக்கே தெரியாமல் செக்கு பாஸ் ஆனால் கூட அதை பற்றி பேங்க் தானே கவலைப்படணும். அது இல்லை சார், கனடாவில் இப்படி பண்ணித்தான் உங்களை பிழக்கிறதுக்கு ஓட ஓட விரட்டினாங்க. இங்கே வந்தும் இதுக்குத்தான் பழைய விஷயம் தெரிஞ்சவளை கூட வச்சுக்கக்கூடாதுன்றது. விட்டா ரீகேப் போட்டுக்கிட்டே இருப்பீங்களே. பணம் இல்லாதவனுக்கு கனடாவும் ஒன்று தான், காக்கி நாடாவும் ஒன்று தான். இல்லை பார், 1,000-2,000 கடன் வச்சுட்டு திருப்பி கொடுக்கல, நம்மளை சொக்காயை பிடிச்சி ஏண்டா கொடுக்கல கேட்பான். லட்சக்கணக்கில் கடன் வை சார், உங்கள் செக்கை இன்னைக்கு பேங்க்கில் போடட்டுமான்னு பவ்யமாக கேட்பான். அதான்டா உலகம். தெய்வமே, இப்படி ஒரு தத்துவத்தை இதுவரைக்கும் யாருமே சொன்னதில்லை. உங்களை பார்த்து தான் நான் பிழைக்க கற்றுக்கணும். இப்பயே இந்த உலகத்தில் பிழைக்கணும்னா ஒன்று வசதி இருக்கணும், இல்லை நல்ல வாய் இருக்கணும். நமக்கு வாய் இருக்குது, அதை வச்சு போயிச்சுக்கலாம். விட்டு சரிங்க பாஸ். உங்களை பார்க்கறதுக்கு கல்யாணம் பிறக்கிற கல்யாண சுந்தரம் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்காரு. என்னடா இது, சரியான பிரைம் டைமில் வந்திருக்கிறான். ரொம்ப வளவளன்னு பேச இருக்காமல் வந்த விஷயத்த சட்டு போட்டுன்னு சொல்லிட்டு போக சொல்லு. கல்யாண சுந்தரம். ஐயா வணக்கம்ங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணியா ஐயா, பிரைம் டைம்ல இருக்காரு, வளவளன்னு அறுக்காம டக்குன்னு சொல்லிட்டு ஓடி போயிரு. ஐயா உங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி டாக்டர் ஐபிஎஸ் ஐ. ஸ்டாப் இட். என்னத்துக்கு இப்படி ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போகிறனே, உட்காந்து நார்மல் ஸ்பீடில் பொறுமையாக எனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். ஐயா உங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்ஜினியர் டாக்டர் எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு சொல்லுங்க, கொண்டு வந்து உங்க முன்னால நிறுத்திடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு வரப்போகிற மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு ரொம்ப படித்த மாதிரி இருக்கணும். ஆனால் படிச்சிருக்கவே கூடாது, சொத்து பச்சும் நிறைய இருக்கணும், ஆனால் ஒன்றுமே தெரியாத அப்பாவே இருக்கணும். இந்த மாதிரி அம்சமாக ஒரு மாப்பிள்ளை அழிச்சிட்டு வா, உனக்கு அம்சமாக மால் வெட்டிடுறேன். பட் ஒன்லி செக் பேமெண்ட். சரி சார், பிடிச்சி உடனடியாக கொண்டு வந்துடுறேன். வரேன் சார். யாருக்குப்பா மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கீங்க? உனக்குதாம்மா. எனக்கு என்னப்பா அவசரம்? உனக்கு இப்ப கல்யாணத்துக்கு அவசரம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அவசரம் இருக்குதே. வரப்போற மாப்பிள்ளைய வச்சுதான் பல ஸ்கீம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறேன். சரிப்பா, ஹாஸ்டல்ல வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். கனடாவுக்கு காலி பண்ணிட்டு இந்தியாவில டைட்டானிக் கப்பல் ரேஞ்சுக்கு ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கிறேன். இனிமே நீ ஹாஸ்டல்ல தங்க கூடாது, இங்கதான் எங்கூட தங்கணும். சார் முதல்ல வீட்டு அட்வான்ஸ் செக் பாஸ் ஆகட்டும். அடங்கடா ரொம்ப பேசுறேன். அப்பா எனக்கு செலவுக்கு 2,000 ரூபாய் பணம் வேணும். ஜஸ்ட் 2,000? எஸ். 40 கனடியன் டாலர்? எஸ் எஸ். செக் புக் எடு. அப்பா உங்க செக் புக் பத்தி எனக்கு தெரியும். கேஷ் எடுத்துக்கிறப்பா. அப்ப நீ ஏத்த பொண்ணு. கோபி இளநீர் எடுத்துட்டு வந்திருக்கேன், எந்திரிப்பா. வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாதுமா, இந்த நேரத்துல தான் இளநீர் நிறைய குடிக்கணும், அப்பதான் உடம்புக்கு குளிர்ச்சியா இருக்கும். மெதுவா.
குடி. போதும் கொஞ்சம் தானே குடி. ஏண்டி வர? என்னம்மா? அந்த கோபி பையன் சத்தத்தியே காணோம். அவன் உயிரோடு இருக்கானா இல்ல ஒரே அடிய போய் சேர்ந்துட்டானா? அப்படி போய் சேர்ந்துட்டா ரொம்ப நிம்மதியா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. அவனுக்கு என்ன ஆனாலும் அவனை பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன். ஏண்டி அவன சொன்னா இவளுக்கு எதுக்கு கோபம் வருது? யார் பேர் கழிச்சு பண்ணணும்? கோபி பேருக்குங்க. நட்சத்திரம் குத்தனை சொல்லுங்க. கோபி குணமாகணும்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. சரிம்மா. அம்மா பாவமா அந்த சின்ன பையன், அவனால தாங்க முடியாதுமா. அவன் ஏதாவது கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு விதி இருந்தா அந்த கஷ்டத்தை எனக்கு கொடுமா. தாய் இல்லாத அந்த பிள்ளைய நீதாமா தாயா இருந்து காப்பாத்தணும். கோபி ராத்திரி சரியா தூங்கினியா? இல்ல. மெதுவா எந்திரிப்பா. மெதுவா. அம்மன் அபிஷேகம் பால் கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் குடி. ஆக்காட்டு ராத்திரி எல்லாம் கொசு கடையில் எனக்கு தூக்கமே வரல. இப்படி திரும்பினா இங்க வலிக்குது, அப்புறம் இப்படி திரும்பினா இங்கேயும் வலிக்குதுமா. உனக்காக மாரியம்மனை வேண்டிக்கிட்டேன், கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, சீக்கிரம் குணமாயிடும். என்ன அம்மா? என்னப்பா? உட்கார முடியல, வலிக்குது. சரி படு, மெதுவா காலை நீட்டிக்கோ.
உடம்பு சூட்டை குறைச்சு உன்னை குணமாக்குன அம்மனுக்கு நான் வேணினதை நிறைவேற்ற வேண்டாமாப்பா. சரியா போயிடும், அழக்கூடாது கண்ணா. வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? எங்க அப்பா கிட்ட உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன். இன்ட்ரோடியூஸ் பண்றது சரி, என்னன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ண போற? என்னன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன்? ஃப்ரெண்ட்னு சொல்லி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். இது பாரு ரேஷ்மா, இது விளையாட்டு இல்ல. நம்மளுடைய உறவு ஒரே நாள்ல டெலிஃபிலிம் மாதிரி முடிஞ்சு போயிடக்கூடாது. தொடர்ந்து தினமும் மெகா சீரியல் மாதிரி கண்டினியூ ஆகணும். இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? நீங்க அடிக்கடி டிவி பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பப்ப கமர்ஷியல் பிரேக் வேணும். இப்படி அசடு வழி எங்க அப்பா முன்னால் நிக்காம உள்ள போய் உள்ள போய் உள்ள போய் பர்சனாலிட்டி டெவலப் பண்ணிக்கலாமா? வா. நாதே, டிவிக்கு கொடுத்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சா? யோ, நீ கொடுத்த டிவியே இங்க பவுன்ஸ் ஆயிடுச்சியா? படமே சரியா தெரியல. நல்ல டிவி கொடுத்துட்டு அப்புறம் வேற செக் வாங்கிட்டு போ. ஸ்டூபிட். செல்லுக்கு பணம் கட்டணும், ஒரு செக் போடுங்க சார். செல்லுக்கு எதுக்கே செக்கு? பேசுகிற வரைக்கும் பேசிட்டு அப்புறம் செல்லை மாற்ற வேண்டியது தான். அதானே இப்போ ஃபேஷனே சார். எல்லா கம்பெனியும் நம்ம செல்லு வாங்கிட்டேன் சார். இன்னுமே நம்ம செல்லு வழியாகாது. இதுமே ஓ செக் கொடு. ஹலோ, செல் கம்பெனியா? உங்களுக்கு தான் செக் போட்டுட்ருக்குறேன். ஆள் அமைச்சு கலெக்ட் பண்ணிக்கோங்க. வேணாம் இங்கே காதில் இருக்கு சார். ஓ, காதில் தான் இருக்குதா? எனக்கு எதுவும் பிஸியில் எங்கே வச்சேன்னு மறந்துட்டேன். இந்தா ஏய், அப்படியே ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் போட்டு என்னை வந்து பார்க்க சொல்லு. எதுக்கு சார்? ரெண்டு நாளாக வலது கால் வலிக்குதுரா சார். வயசாகி போனால் கால் வலித்தும் செய்யும். ஓ, அப்போ இந்த காலுக்கு வயசாகலையா? சொன்ன வேலையை சார் அப்பாடா. அப்பா வாமா. ரேஷ்மா, மை ஒன்லி டாட்டர். வாட் இஸ் த மேட்டர்? கூட யார் இது ஒரு செவத்த பையன் ஆயிட்டு வந்திருக்கிறேன். இவர் பேர் சுப்புப்பா. இந்த மாதிரி பசங்களோட நீ பழகிறது ரொம்ப தப்புப்பா. இல்லைப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி இல்லைப்பா. இவர் ரொம்ப நல்லவர்ப்பா. அப்போ நம்ம நேரம் வந்துடுச்சின்னு சொல்லு. வா சுப்பு. ஐ ஆம் கனடா கனகரத்னம், மல்டி மில்லியனர். இது சாரி, மல்டி மில்லியனர். நீங்கள்? எனக்கு ஊர் களத்தூர். அந்த ஊரில் நாங்கள் ரொம்ப பெரிய ஆளுங்க. அந்த ஊரில் பாதி சொத்து எங்களுக்கு தானே பார்த்துக்கங்களேன். அடுத்த தடவை ஊருக்கு போகும்போது கண்ணம்மாவை நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லு. எந்த கண்ணம்மா? களத்தூர் கண்ணம்மா தான். அப்புறம் என்ன பண்ணுறீங்க, படிக்கிறீங்களா? ஆமாம் சார், எனக்கு எங்கள் அப்பா மாதிரியே பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். ஓ, உங்கள் அப்பா பெரிய டாக்டரா? இல்லை சார், அவரும் பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். அப்பா, நான் காலேஜ் கிளம்புறப்பா. இப்போ தானே வந்தேன். அதுக்குள்ளே என்ன அவசரம்? தரகர் நிறையா மாப்பிள்ளை ஃபோட்டோங்களை எடுத்துகிட்டு வரதா சொல்லியிருக்காரு. அவர் வரட்டும், பார்த்து நீயே உனக்கு தேவையான அழகான மாப்பிள்ளை செலக்ட் பண்ணி கொடுத்தது அப்புறம் போ. ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளையை நான் செலக்ட் பண்ணிட்டேன்டாடி. செலக்டு பண்ணிட்டியா? பார்த்துமா, அவங்ககிட்டயாவது போய் ஏமாத்திர போகிற. உங்கள் பொண்ணு செலக்ட் பண்ணியிருக்கிற மாப்பிள்ள ரொம்ப நல்லவன் மாமா. மாமா? ஆமாம், முழுசாக நனைஞ்சதுக்கப்புறம் எதுக்கு முக்காடு? நானும் உங்கள் பொண்ணும் உயிருக்கு உயிராக காதலிக்கிறோம். எங்கள் லவ்வுக்கு நீங்கள் தான் பச்சை கொடி காட்டணும். வாழ்க்கையில் மிகப்பெரிய காட் ஃபாதராக வரணும்னு ஆசைப்பட்டேன். இவன் என்னோட ஆனால் கையில் பச்சை கொடியை கொடுத்து என்ன ரயில்வே கார்டு ஆகிடுவான் போல் இருக்கு. என் கண்டிஷன்லாம் என்னன்னு தெரியும்ல? எனக்கு ஏர் கண்டிஷன் தெரியும், உங்கள் கண்டிஷன் தெரியாது. டாடி, நீங்கள் போட்ட அத்தனை கண்டிஷனுக்கும் இவர் சரியான ஆள். நான் பார்த்து தான் செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகேன்னு சொல்லுங்க டாடி. அப்படிங்கிறேன். ஓகே மாப்பிள. மாமா, எங்கள் காதலுக்கு பரிசா? எனக்கு ஏதாவது வாங்கிட்டு தர போறியா? நோனோ, நீங்கள் எனக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு கார் வாங்கி தந்துருங்க. டியூவில் நான் கட்டிக்கிறேன். சரிதான், ஒரு மண்ணை பிடிச்சி மாப்பிள்ளனா அது கூட முறிக்குமா? உண்மைதான். நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கார் நான் வாங்கி தரேன். அந்த காரை வச்சு தான் உங்கள் ஊரே நான் வளைக்க போகிறேன். அம்மா,
எப்பப்பா வந்த? இப்பதாமா வந்த. முதல்ல கைய கொடுங்க. கோபி இருக்கண்ணன் அம்மாவுக்கு தெரியாம வெண்ண திருடி சாப்பிடுவான். நீ என்னடா அண்ணா? அம்மாவுக்கு வெண்ண தடி விடுறியா? ஏமா இப்படி நீங்க பண்ணீங்க? எங்க அம்மா கூட எனக்காக இந்த மாதிரி பண்ணதே இல்ல தெரியுமா? இனிமே நான் உங்களை எப்பயுமே அம்மான்னு கூப்பிடலாமா? அப்படி நீ மனப்பூர்வமா கூப்பிடணும் தான்ப்பா. நான் காத்துட்டு இருக்கேன். யசோதா, யசோதா, நான் அப்புறமா வரேம்மா. என்ன என்னாச்சு யசோதா? எப்படியாச்சு? கோயில்ல கற்பூரம் ஏத்தும் போது கையில பட்டுடுச்சுங்க. கோபி வந்து வெண்ணைய தடவி விட்டான். என்ன சொல்றான் குட்டி தலைவன்? நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உன்னை மனப்பூர்வமா அவன் அம்மான்னு கூப்பிடுவானான்னு நீங்க என்ன கேட்டீங்களே, இன்னைக்கு அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுங்களா? நான் எப்பவும் உங்களை அம்மான்னு கூப்பிடலாமான்னு கேட்டாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? நான் தாங்க அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது வீட்டில் வச்சு சரியாக கவனிக்க முடியல. அதை நினச்சா தாங்க மனசு கஷ்டமாக இருக்கு. உன் மனசு எனக்கு புரியுது யசோதா. அன்னைக்கு நான் ஏன் வேணான்னு சொன்னேன் தெரியுமா? நீ கோபி மேலே அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சிருக்க. ஒருவேளை அவன் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா?